பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். முதல்ல இந்த கலவாணி 2 திரைப்படத்தினுடைய டீமுக்கு வந்து மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஏன் அப்படின்னா, கலவாணி படம் வந்தப்போ அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன், அவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு, அதை தாண்டி மிகப்பெரிய வெற்றி அந்த படம். ஓவி அவங்களுக்கு வந்து முதல் படம் நினைக்கிறேன், கரெக்டாக? ஆ, முதல் படத்திலேயே வந்து எல்லா ரசிகர்களையும் கட்டி போட்ட ஒரு அற்புதமான நடிகை. என்னுடைய அன்பு மாப்பிள்ளைக்கு வந்து இது 25வது படம் விமலுக்கு. ஸோ நேரத்தே ஃபோன் பண்ணி சொல்லும்போது தம்பி சொன்ன மாதிரி கொச்சினில் ஒரு மிகப்பெரிய படப்பிடிப்பு, எல்லா ஆர்டிஸ்டுடைய காம்பினேஷன், வர முடியாத சூழல். ஸோ அதனால் கண்டிப்பாக மாமா நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னாரு. அண்ணனும் சர்க்குனனும் தயவுசெய்து வந்துடுங்க அப்படின்னாரு. ஸோ கண்டிப்பாக இந்த படம், கலவாணி படம் பார்த்து, ஒரு யதார்த்தமான படம் பார்த்து எவ்வளோ என்ஜாய் பண்ணமோ கண்டிப்பாக அதே மாதிரி இந்த படம் இருக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால் முதல்ல இயக்குனர் சர்க்குணம் அண்ணனுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மீண்டும் அதே மாதிரி ஒரு அழகான படத்தை வந்து நமக்கு கொடுக்க போகிறார் அப்படின்னு. ரெண்டாவது வந்து இங்கே இருக்க இளவரசரனை பற்றி நான் சொல்லணும். நான், இளவரசனே, மாப்பிள்ள விமல், எல்லாமே ஒரே ஜிம் தான், ரெகுலராக மீட் பண்ணுவோம். அண்ணனுடைய நடிப்புக்கு வந்து நான் வந்து மிகப்பெரிய அடிமை. அதே மாதிரி சரண்யா மேடம், இல்லை ஜிம்முக்கு போகிறோம் மேடம் காலையில், நம்ப முடியல, ஜிம்மு பக்கமாவது போகிறோம், அந்த வழியாகவாது போகிறோம்னா நினச்சிக்கோ. ஆ, அது ஓகேவா? ஆ, அது ஓகே. ஆ, எப்படியாவது நம்பனா ஓகே. சரண்யா அம்மா வந்து, அக்கா மேடம் வந்து, அவங்களுடைய நடிப்புனா அதை நான் சொல்கிறதுக்கான வார்த்தைகளே இல்லை. அவ்வளவு யதார்த்தமான ஒரு நடிகை மேடம். அவங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ணன் இளவரசனுக்கும் பெரிய வாழ்த்துக்கள். வாழ்த்து சொல்கிறதுக்கு வயசு இல்லை, சின்ன பையன் தான் நான், ஒத்துக்கிறீங்களாண்ணே? அவங்களுக்கு தெரியுமா? ஓகே. அதே மாதிரி இசையமைப்பாளர், அவருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். ஏன்னா அற்புதமான பாடல் வந்து கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக நான் அடுத்தடுத்த படங்களில் வந்து நிறைய அவர் வந்து சாதிக்கணும் அப்படின்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே என்னுடைய அன்பு பங்காளி உட்காந்துருக்காரு, ஒரு சிறப்பான, இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரம் எடுத்துருக்கக்கூடிய சுதாகர், தஞ்சாவூர். அவர் வந்து ரொம்ப பியூர், அவர் ஒயிட் ஷர்ட்டு பேண்ட் போட்டிருக்க மாதிரி ரொம்ப பியூர் ஹார்ட்டு, ரொம்ப நல்ல மனுஷன். ஸோ இந்த படத்தில் ஒரு பெரிய பிரேக்குன்னு சொல்லக்கூடாது, பிரேக்குன்னு நிறுத்தம்னு சொல்லுவோம், அதை தாண்டி பெரிய டேக் ஆஃப் தான் அவருக்கு வந்து இந்த படத்தின் மூலியம் ஆகணும். அவர் வந்து, நான் ஓவியாட்ட வந்து மருத்துவ முத்தம் வாங்கியிருக்கேன். ஆமாம், எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்களா? நான் கூட ரொம்ப வந்து, நானும் சதீஷும் போராடி அந்த ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில், சதீஷ் அப்போ நான் வாங்கின போது, அப்பா நான் வாங்கிட்டு நினச்சா எவ்வளோ பேர் கொடுத்துருக்கீங்கன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டிங்க. சரி, ஓகே. அந்த விதத்தில் வந்து இவர் வந்து தஞ்சாவூர் ஓவிய ஆர்மின்னு வச்சுருக்காரு. நீங்கள் வந்து கலவாணி படம் வந்து ஃபஸ்ட்டு வந்து படம் பண்ணி அதுக்கப்புறம் பிக்பாஸ் போய் தன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி பொண்ணு தான் அப்படின்னு உலகத்தில் உள்ள எல்லா தமிழ் மக்களுடைய மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து தஞ்சாவூர் ஓவிய ஆர்மி, ஏன்னா வேர்ல்டு ஃபுல்லாக ஓவிய ஆர்மி இருக்குது, இவர் தஞ்சை ஓவிய ஆர்மின்னு வச்சுருக்காரு. இதில் என்ன பியூட்டி என்ன தெரியுமா, தஞ்சாவூரில் உள்ள அவருடைய ஃப்ரெண்டோ யாராவது நான் ஓவியாவுடைய ஃபேனுன்னு சொல்லிட்டா போதும், அவங்களுக்கு சாப்பாடு சவட்டிலேருந்து மொத்த செலவும் சேர்த்துக்கிறாரு. அந்தளவுக்கு வெறித்தனமான ஃபேன் உங்களுக்கு. ஸோ அதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. மீண்டும் இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை ப்ரே பண்ணிக்கிறேன். மெயினாக ஊடக நண்பர்கள், நீங்கள் வந்து நல்ல விஷயமாக படம் பார்த்துட்டு அதுக்கான விஷயங்களை நல்லபடியாக எழுதி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். சர்க்குணம் அண்ணனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல், ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ.